ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாலை விதிமுறைகள் ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலையில் காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க, ஒரே பைக்கில் நிறைய பேர் போகிறாங்க, இதனால் சாலை விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் வந்து சாலை விபத்துகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இப்போலாம் விபத்துகள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் போக்குவரத்து காவல்துறையினர் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, அதை மீறினாலும் ஃபைன் போடுறாங்க. இன்னும் சில பேர் ஹெல்மெட் மாட்டல, லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லயே ஃபைன் போட்டு அபராதமும் வசூலிக்கிறாங்க. இந்த விஷயத்துல போக்குவரத்து காவல்துறையினர் ஃபைனை மீறி அதிக பணம் வசூலிக்கிறதா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதன் இப்போ ஒரு அபராதம் வசூலிக்கிற ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து போக்குவரத்து விதிமுறையை மீறுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்வைப் மிஷின் மூலமாக தான் அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபைனே போட்டாலும் அந்த தொகையை வந்து நம்ம போக்குவரத்து காவல்துறைக்கிட்ட பணமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அபராத தொகையை கிரெடிட் கார்டு மூலமாகவோ இல்லை டெபிட் கார்டு மூலமாகவோ இல்லை பேங்க் மூலமாகவோ இல்லை நீதிமன்றத்தில் நேரடியாக கூட போய் செலுத்தலாம். ஆனால் நம்ம வந்து நேரடியாக போக்குவரத்து காவல்துறைக்கிட்ட பணமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்மளுக்கு ஸ்பாட் ஃபைனும் கிடையாது. இந்த விஷயம் பொதுமக்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீறி வந்து போக்குவரத்து காவல்துறையினர் உங்கள்கிட்டேருந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.